நாமும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் கண்தானம் செய்ய விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். மாவட்ட நீதிபதி வேண்டுகோள். அரவிந்த் கண் மருத்துவமனை ரோட்டரி அரவிந்த் கண் வங்கி இணைந்து 36வது தேசிய கண்தான இரு வார விழா நடைபெற்றது. நிறைவு விழா அரவிந்த் கண் மருத்துவமனை கலை அரங்கத்தில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஆலோசகர் டாக்டர் ரா ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். வந்திருந்தவர்களை தலைமை மருத்துவர் ரா மீனாட்சி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக நிரந்தர மக்கள் நீதிமன்ற மாவட்ட நீதிபதி சமீனா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாவட்ட நீதிபதியை முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் அறிமுகம் செய்து பேசினார். இந்திய மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் பிரான்சிஸ் ராய், ரோட்டரி மாவட்ட ஆளுநர் தேர்வு ஆர் முத்தையா பிள்ளை, அரிமா சங்க மாவட்ட துணை ஆளுநர் என் கே விஸ்வநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். சிறப்பான முறையில் கண்தானம் செய்த குடும்பத்தினரையும் கண்தானம் செய்ய சிறப்பாக செயல்பட்ட சிவகாசி பிரைட் விஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் டாக்டர் ஜே கணேஷ், பவுர்ச்சத்திரம் கேஆர்பி இளங்கோ, கோவில்பட்டி ஜெயராஜ், அண்ணாமலையார் பக்தர் குழுவைச் சேர்ந்த ஆர் ஐயப்பன் ஆகியோர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். கண்தான விழிப்புணர்வு ஓவியம், கட்டுரை, கவிதை போன்ற விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு, பொதுமக்களுக்கும் மாவட்ட நீதிபதி சமீனா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கண் வங்கி பொறுப்பாளர் சாரதா, செய்தி தொடர்பாளர் பிரேம் மற்றும் ரோட்டரி அரிமா சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். அனைவரும் அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி முகக்கவசம் அணிந்து கலந்து கொண்டனர். நிறைவாக கருவிழி மருத்துவர் வே அனிதா நன்றி கூறினார். நிகழ்வுகளை அரவிந்த் கண் மருத்துவமனை மனித வள மேலாளர் லட்சுமி தொகுத்து வழங்கினார். பாரதி கண்ட ஒரு புதுமை பெண். ஏன்னா சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரதியின் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மருவில் ஆணுக்கு இங்கே இளைப்பிள்ளை கால் என்று கும்மியடி என்று சொல்லி பாரதி பாடினார். அந்த பாரதி கண்ட கனவை நினைவாக்கிய ஒரு பெண்மணி நம்முடைய மாண்புமிகு மாவட்ட நீதிபதி அவர்கள். இவங்க வந்து குளச்சலில் பிறந்திருக்கிறாங்க. 2014 மாவட்ட நீதிபதியாக பதவியேற்றிருக்காங்க. ஏன்னா மாவட்ட நீதிபதிக்கான தேர்வு எழுதி சிறப்பிடம் பெற்று மாவட்ட நீதிபதியாக முதல்ல சேலத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மதுரை, அதனைத் தொடர்ந்து சென்னை, இப்போது திருநெல்வேலியில் நம்முடைய லோக் அதாலத்தினுடைய மாவட்ட தலைவராக இருந்து அந்த பணி செய்கிறாங்க. ஒரு லோக் அதாலத்தை நடத்தி 200க்கு மேற்பட்ட பயனாளிகள் பயனடைஞ்சிருக்காங்க. 7 கோடிக்கான பண இது சிறப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னா நீதிமன்றங்களில் போய் எத்தனை வருஷம் ஆகும் என்னன்னு தெரியும். ஆனால் இந்த மக்கள் நீதிமன்றத்தில் உடனே அவர்களுக்கான தீர்வுகள் கிடைக்கப்பட்டு 7 கோடியான நிவாரண உதவி கிடைத்திருக்கிறது. 200 மேற்பட்டனா அது எவ்வளவு தூரம் எவ்வளவு சிறப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பெண்மணி இவர்களுக்கு பக்கபலமாக தூணாக இருந்து உதவுவது யாருன்னா அவருடைய கணவர் சிவ சுந்தரமூர்த்தி அவர்கள். அவர்கள் பாமராசர் வி கே புரத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே நம்ம நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர்களுக்கு துணையாக இருக்காங்க. அவங்க துவனை மாவட்டத்தில் இருந்தாலும் நெல்லை மாவட்டம் எப்போதும் பெயரும் புகழும் பெற்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து கல்லூரி வந்து டபிள்யூசிசி கல்லூரியில் படிச்சிருக்காங்க. சட்டப்படிப்பு வந்து திருவனந்தபுரத்தில் படிச்சிருக்கிறாங்க. அட்வொகேட்டா ஆசிப் அப்படிங்கிறவர்த்த 10 ஆண்டுகளாக வழக்கறிஞர் பணியை படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எளிய ஒரு பெண்மணி. இதில் முதல்ல சொல்லணும்னா இன்னைக்கு மாவட்ட நீதிபதி நசீர் அகமது சார்ட்டு தான் தொடர்பு கொண்டோம். சார் வந்து இன்னைக்கு வேற ஒரு பணியின் காரணமாக உடனே மேடத்தை சொன்னாங்க. மேடமும் உடனடியாக ஒத்துக்கொண்டு இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஒரு சமூக அக்கறையோடு சமுதாய நலனை கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி அவர்களை வருக வருக வருவன அன்போடு வரவேற்கும். வந்து ஒரு மைக்கு பிடிச்சி பேசணும்னா இன்னைக்கும் சரிதான், இருந்தாலும் எனக்கு ஒரு கண்ணாடியில் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன். எனக்கு திடீர்னு கூப்பிட்டாங்க, அதனால் அதுக்குள்ள டைம் ஒன்றுமே இல்லை எனக்கு. இப்போ நான் எனக்கு மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். ஒரு 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 பெரிய ஒரு இதாக எனக்கு வந்து என்னோடய அம்மா 76 இருந்த கண் பிரச்சனை, அவங்களுக்கு வந்து அந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், இந்த ரெட்டினா வந்து விட்டு போனது. அந்த 76 அவங்க வந்து இப்படியே ஆஸ்பத்திரி போய் இந்த கண்ணும் கண் பார்வை இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு, இந்த கண்ணில் ஏதாவது வந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்க இது பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதனால தான்
செகண்ட் கூட நான் யோசிக்கல, சரி வருவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த கண்ணோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால. இன்னொன்னு சொல்லணும்னா, இப்போ கண் தானம் எல்லாருமே நம்ம நானுமே எழுதி வச்சிருக்கேன் கண் தானம். ஆனா கண் தானத்துக்கு என்ன பண்ணணும்னா, இறந்தவங்களுக்கு எழுந்திரிச்சு கொடுக்க முடியாது, எடுங்கன்னு சொல்ல முடியாது. அந்த உயிரோட அவங்கள சுத்தி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் இந்த முடிவை எடுக்கணும்னா வந்து அவங்க தான் பண்ணாங்க. அதனால நம்ம யார் யார் கண் தானம் பண்றதுக்கு ரெடியா இப்ப நம்ம சொல்லியிருக்கோமோ அவங்க எல்லாம் வந்து அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள வந்து நீங்க எப்பவுமே அவங்கள கண்டிஷன் பண்ணணும். ஏன்னா நான் எழுதி வச்சிருக்கிறேன், எங்க அப்பா வந்து கிட்னி ஃபெயிலியர்ல இறந்து போனாங்க. அதனால நான் என்ன சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எப்பவுமே நான் சொல்வேன், நான் இறந்து படுத்திருக்கும் போது என்னால சொல்ல முடியாது என் கண்ணு ரெண்டே எடுங்க, என் கிட்னி ரெண்டே எடுங்கன்னு சொல்ல முடியாது. உயிரோட இருக்கிற நீங்க தான் அதை பண்ணணும். அந்த அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து யாருமே என்ன சொல்லுவாங்க, யா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல யாருமே நம்மள ஒரு ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கோ அதுக்கோ விட மாட்டாங்க. இங்க முஸ்லிம்ஸ் இதுலயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அது இறந்தவங்கள யாரும் அது என்ன என்ன அந்த அந்த டெட் பாடியை வந்து கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு. ஆனா அந்த ஒரு டெட் பாடியை கஷ்டப்படுத்துறதுல ஒரு நாலு பேருக்கு நல்லது நடக்குதுன்னா அது ஒரு கஷ்டமே இல்லை என்ன பொறுத்தவரைக்கும். அதனால அந்த நான் என்ன சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், நான் வந்து இறந்தா என் ரெண்டு கடை யாரையும் கொடுத்துருங்க, என் ரெண்டு கிட்னி யாரையும் கொடுத்துருங்க. எல்லாத்துனாலதான் எனக்கு இப்போ அம்மாவும் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, அப்பாவும் இல்லை. அந்த டோனருங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப எல்லாம் 84ல அப்பா இறந்தது, அப்ப எல்லாம் டோனருங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து சரி நிறைய பேருக்கு நம்ம இவங்க மாதிரி இது பண்றதுனால நிறைய பேருக்கு சரி ஒரு கிட்னியை வச்சுட்டு வாழலாங்கிற அந்த ஒரு இது இருக்கு. என்ன சொல்றேன்னா, அது சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க எஜுகேட் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்றேன். தேங்க்யூ.